Velavan Stores, Usman Road, T-Nagar, Chennai, Matrum, Thoothukudi. கழகத்தின் 29வது பொதுக்குழு வருகிற ஜூன் 16ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழலில் கழகத்தினுடைய 5வது பொதுத் தேர்தல் எல்லா இடங்களிலும் முறையாக நடைபெற்று கிராம கிளையிலே இருந்து நகர கிளையிலே இருந்து பேரூர் கழகத்திலே இருந்து நகர கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் என்று அனைத்து இடங்களிலும் தேர்தல் நடைபெற்று பெரும்பாலும் எல்லா இடங்களிலுமே ஒரு சமரச மனப்பான்மையோடும் சமாதானத்தோடும் உடன்படிக்கை கொண்டு ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலை கழகத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த தொண்டர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க இங்கே தலைமை நிர்வாகிகள் மொத்தம் 9 பேரும் அதன் பிறகு 7 பேர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களாகவும் 6 பேர் தணிக்கை குழு உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மனுக்கள் வேட்புமனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, வேறு வேட்புமனுக்கள் கொடுக்கப்படவில்லை. 12 மணி வரைதான் வேட்புமனு தாக்கல் நேரம். 3ஆம் தேதி என்றோடு திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான நேரமும் வரையறை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தால் 3ஆம் தேதி என்று முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள்தான் என்று அறிவிக்கப்படுவார்கள். அதன் பிறகு பொதுக்குழு அதனை ஏற்றுக்கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ புயல்கள் சூறாவளிகள் வீசினாலும் அனைத்தையும் புயலுக்கு எதிர்ப்புயலாக நின்று அதை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதியோடு இருந்து இந்த இயக்கத்தை நாம் நடத்தி வந்திருக்கிறோம். தொண்டர்களின் விருப்பம்தான் கட்சி என்ற அடிப்படையில் தான் இதே இடத்தில் இதே அரங்கத்தில் முதன்மை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரசியலுக்கு வருவதை நான் விரும்பவில்லை என்று நான் வெளிப்படையாக இன்றைக்கு பகிரங்கமாக சொன்னேன். ஆனால் எல்லோரும் ஆடுதுறை முருகன் உட்பட எல்லோரும் எழுந்து கண்டிப்பாக அவர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தி பேசினார்கள். எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னேன். அப்படியென்றால் பெரும்பான்மை கருத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் முடிவுக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் வாக்கெடுப்பு நடத்திவிடலாம் என்ற யோசனை இங்கே தெரிவிக்கப்பட்டது. வாக்கெடுப்பு என்று சொன்னால் அதிலே ஒரு துண்டு தாள் தரப்படும். அதிலே கழகத்திலே அவர் பணியாற்ற வேண்டுமா வேண்டாமா என்று அவர்கள் எழுத வேண்டும். வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் அவர்கள் அதிலே எழுதலாம். அப்படித்தான் எழுதினார்கள். அப்படி 104 பேர் வேண்டும் என்றும் 2 பேர் வேண்டாம் என்றும் எழுதி ஒரு ஜனநாயக முறைப்படி திராவிட இயக்க வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவரை தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அவர் இந்த கொரோனா காலத்தில் என்னால் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அந்த வேளையில் அவர் ஊர் ஊராக சென்று கொரோனாவிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்வதும் நோயுற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதும் இழப்புகள் ஏற்பட்ட வீடுகளில் அந்த இழப்புகள் கேட்கப் போகிற இடங்களில் துக்கம் கேட்பதும் திருமண வீடுகளுக்கு சென்று அதிலே பங்கேற்பதுமாக தன்னைத்தானே இந்த 2 ஆண்டு காலத்திலே முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்ட சூழலில் அவரையும் இயக்கத்திலே ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொள்வதென்று முடிவெடுத்து அதனை இன்றைக்கு இந்த தேர்தல் நேரத்தில் அது முடிவுக்கு வந்திருக்கின்றது. எனவே இங்கே வாரிசு அரசியல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அந்த அடிப்படையிலும் இது நடக்கவில்லை. நான் வருகிற காலத்தில்
இதிலும் மாற்றங்கள் ஏற்படலாம், ஏற்படக்கூடும். ஆகவே அந்த அடிப்படை இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்தி செல்வது என்ற முடிவெடுத்து அதிலே மன வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல், கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு மனதாக இருந்து இந்த இயக்கத்தை நீங்கள் நடத்தி கொடுத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிற போது வரவு செலவு கணக்கு ஆண்டுதோறும் தணிக்கைக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு வருமான வரித்துறைக்கும் அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு பொதுக்குழுவிலே அது வாசிக்கப்படுகிறது. அப்படித்தான் இந்த வரவு செலவு இருந்து வருகிறது. என்னுடைய நாணயம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது என்பதும் சூரிய வெளிச்சத்தை போல அது களங்கமற்றது என்பதும் காப்பாற்றி வருகிறேன். நான் இந்த இயக்கத்தை லட்சக்கணக்கான தொண்டர்கள் என்னை ஒரு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அவர்கள் என்னோடு பயணித்து வருகிறார்களே, அத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் சிறைச்சாலையா, நடைபயணமா, நீதிமன்றத்திலே போராட்டமா, போராட்ட களங்களுக்கெல்லாம் சென்று சாஞ்சி வரையிலே சென்று எல்லா போராட்ட களங்களுக்கும் சென்று அனைத்து போராட்ட களங்களுக்கு சென்றதோடு நீதிமன்றத்திலும் சென்று வாதாடி இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் காத்து வந்திருக்கின்றோம். என்னுடைய இல்லத்திலேயே பெரிய துக்கம் ஏற்பட்டது. என்னை பற்றி தவறான பதிவுகள் போடப்பட்ட போது ஸ்டெர்லைட் ஆலையிலே காசு வாங்கி கொண்டான் என்றெல்லாம் தவறான செய்தியை போட்டு நியூட்ரினோவுக்கு அவன் மகனை பணம் வாங்குவதற்காக நடைபயணம் போகிறார் என்ற செய்தியை போட்ட மாத்திரத்திலே தாங்கிக் கொள்ள முடியாத சிவகாசி ரவி புறப்படுகிற நேரத்திலேயே அன்றைக்கு என நெடுமாறன் அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இருந்து என்னை வழி அனுப்பி வைக்கின்ற அந்த நேரத்தில் சிவகாசி ரவி தன் உடம்பு முழுக்க பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு அங்கே மதுரையிலே அவன் தன்னை பாய்த்து கொண்டான். அவனை நான் நீதி கோர்ட்லே மருத்துவமனையிலே போய் பார்த்தபோது இப்படி செய்து கொண்டாய் என்ற போது முகம் மட்டும் வகவில்லை, உடம்பெல்லாம் வெந்திருந்தது. நீங்கள் இருந்து காப்பாற்றுவீர்கள் என் பிள்ளைகளை என்ற நம்பிக்கையில் உங்களை பற்றி நீங்கள் எவ்வளவோ பாடுபடுகிறீர்கள், அதற்கு உரிய இடத்தை இந்த தமிழகம் தரவில்லை என்ற வேதனையில் தான் நான் தீ குளித்தேன். இதன் மூலமாவது மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் நம்முடைய தியாகத்தை என்பதற்காக தீ குளித்தேன் என்று சொன்னார். அதற்கு அடுத்து அதிலிருந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் மகன் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் தேர்தல் காலத்திலே எல்லாம் எனக்கு மிக உதவியாக இருப்பான். அவன் சரவண சுரேஷ் தன்னுடைய உடம்பிலே 5 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்து கொண்டு அவன் முனகிக் கொண்டே வருகிறான். நான் மதுரையிலே தங்கியிருக்கிறேன், விடுதியிலே கடலூர் கூட்டம் முடித்துவிட்டு சரவண சுரேஷ் தீ குளித்து விட்டார் என்ற செய்தியை பார்த்துவிட்டு நான் தொலைபேசியிலே பேசுகிறேன். அவன் தொலைபேசியிலே பேச வரவில்லை, ஆனால் அவன் முனகுவது தெரிகிறது. ஆஸ்பத்திரி கொண்டு போகாதீர்கள், ஆஸ்பத்திரி கொண்டு போகாதீர்கள், நான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று சொன்னான். ஆக என்னுடைய குடும்பத்திலும் ஒரு உயிர் பலியை கொடுத்திருக்கிறோம் இந்த இயக்கத்திற்காக. இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக புழுதி வாரி தூற்றுவோருக்கு மத்தியிலே இருந்து புடம் போட்ட தங்கமாக இது ஜொலிக்கிறது என்ற நிலையை மதுரையிலிருந்து நான் தஞ்சாவூரிலிருந்து மதுரைக்கு போய் சேருகிறேன், அவனுக்கு பேச்சு மூச்சு நின்றுவிட்டு நிலைமை, மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது, பேச்சு இல்லை, நான் பேச முடியவில்லை, நான் தலையிலடித்துக் கொண்டு இப்படி செய்து விட்டானே பாவி என்று நினைத்தேன். அதிலிருந்து சில மணி நேரத்துக்குள்ளாக அவன் இறந்து விட்டான். தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனே துக்கம் தெரிவித்தார்கள். ஆக இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு குடும்பம்தான், அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன் என்பதும் குடும்பம் என்பது இயக்கத்திற்காக குடும்பம் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது, எந்த தியாகத்தையும் செய்வதற்கு உயிர் தியாகம் செய்வதற்கும் அஞ்சப்போவதில்லை என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம்.
இந்த சூழலில் பரமநாதன் திராவிட முன்னேற்ற கழகம் உன்னை விட பொலிவுமிக்கதாக எல்லா இடங்களிலும் புதிது புதிதாக இளைஞர்கள் ஏராளமாக சேர்ந்து கட்சி புதிய வலிமை பெற்றிருக்கிறது, வலிமையை பெற்றிருக்கிறது. கட்சி ஒரு புதிய தோற்றத்தை கொண்டிருக்கிறது. ஏராளமான தோழர்கள் வந்து இயக்கத்திலே சேர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆக இந்த இயக்கம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் என்பதும் அதிலே எந்த விதமான தடையும் யாரும் ஏற்படுத்த முடியாது என்பதும் சிறு சிறு சலசலப்புகளும் தானாகவே ஓய்ந்து விட்டது என்பதும் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் தமிழகம் பூராவும் இருக்கக்கூடிய தோழர்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக இந்த முடிவுகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. கழகத்திற்கு ஒரு நல்ல எதிர்காலம் தானாக உருவாகி வருகிறது. இந்த கட்டத்தில் நீங்கள் ஏதோ ஒரு ஒற்றுமையாக இருந்து ஆங்காங்கே கிளை கழகத்துக்கு வர போட்டியிட விரும்பினாலும் கூட வாய்ப்பில்லாவிட்டாலும் கூட ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை முன்னை விட வலிமையுள்ளதாக அண்ணா காலத்திலே எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் உருவாக்குகிற பொழுது என்ற ஒற்றுமையை சொன்னாரோ அப்படிப்பட்ட ஒற்றுமை உள்ள இயக்கமாக இந்த இயக்கத்தை நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மூன்றாம் தேதி அநேகமாக அறிவிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற நிலையிலே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து திரும்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.